ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த மீன் குழம்பு வந்து நான் மண் சட்டியில் வந்து வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோன்னு வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோன்னு வந்து வெங்காயம் பிச்சின வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மூணு தக்காளி எடுத்திருக்கேன். மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோன்னு பூண்டு வச்சுருக்கேன். மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். வாங்க, இந்த மண் சட்டி எப்படி பழக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து இதை எப்படி பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சட்டியை வந்து வாங்கின உடனே வந்து யூஸ் பண்ணிட முடியாது மண் சட்டியை வந்து. அதனால் அதை வாங்கி அது நம்ம பழக்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ சட்டி வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காயட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நான் கொஞ்சோன்னு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோன்னு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதே கூடவே எல்லா பூண்டையும் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சோன்னு கருவேப்பிலை, கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கட்டும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வந்து இப்போ சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்டாக வந்து வதங்கிடும். அதனால் நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போவே தக்காளி சாஃப்டாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இதை நல்லா மசித்து விட்டுடலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கி வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்றா சேர்ந்து மசித்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். காரமாக வேணால் நிறையா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளையும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க. அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும், இல்லைனா கருகி போயிடும். இப்போ மிளகாய்த்தூளும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மீன் மசாலா வந்து சேர்த்துடலாம். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாவையும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நான் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். எப்பயுமே மசாலா வகையெல்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ மீன் மசாலா எப்படி அரைக்கிறது, கறி மசாலா எப்படி அரைக்கிறது என்னுடைய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஊற போட்டு வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணி மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப
இப்போ குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது குழம்பு நல்லா கட்டி ஆயிரும். இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போவே மீன் நம்ம சேர்த்தோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும், இது சின்ன மீன். அதனால் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் குழம்பு நல்லா கொதித்து அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஒரு 10 நிமிஷமாக. நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் வந்து சேர்த்துடலாம். இப்போ மீன் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதை மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த இடையில நம்ம தேங்காய் வந்து நைஸாக பேஸ்ட்டாக வந்து அரைச்செடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 மடி தேங்காய் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய் நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சிச்சு. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுட்டு தேங்காய் சேர்த்தோம்னா நம்மளுடைய மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சிச்சு. எண்ணெயும் நல்லா ஓரம்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்ட்டான மீன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சுருட்டோன்னு. மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. மீன் மசாலா வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. மீன் மசாலா அரைக்கிறது எப்படின்னு என்னோடய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு. குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இம்புட்டு நேரம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். மண்சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அதில் சூடு வந்து நல்லா நிறையா இருக்கும். அதனால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு முன்னாலேயே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் மீன் குழம்பு, மீன்லாம் எப்படி உடையாமல் நல்லா முழுசு முழுசாக கிடக்கு பாருங்கள். அதனால் இந்த மீன் கொதிச்சதுக்கப்புறமா சேருங்க, இல்லைனா மீன்லாம் உடஞ்சி தனித்தனியாக போயிடும். அதனால் நெத்திலி மீன் மட்டும் எப்போயுமே லாஸ்ட்டாக சேர்த்துட்டு சீக்கிரமாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெத்திலி மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு.